Hi students, welcome to my YouTube channel. First thing, we are going to trust exam. 2009 and we are going to second video. We are going 10 problems in mathematics. So, remaining is the problems. So, problem number 1 will be. So, we are going to find the average of 3, 6, 9, 12, 15. இந்த அஞ்சு நம்பரோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ்ல எல்லாமே ஆட் பண்ணும். 15 ஒரு 12, 27 ஒரு 9 வந்து 36, 42, 45. ஸோ டோட்டலா 45. டோட்டலா எத்தனை நம்பர் இருக்கு? ஸோ 5 நம்பர்ஸ். ஸோ டிவிஷன் பண்ண 5 ஒன்ஸ் ஆர் 5 நைன்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 9. ஸோ ஆவரேஜ் என்னாலே சம் ஆஃப் நம்பர்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேங்களா? டோட்டல் நம்பர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -7. -7ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன ஆகும்னா -1/7 தான் ஆகும். -7ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து -1/7. ஏன்னா ஒரு நம்பர் அதோட இன்வர்ஸ்ல மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்து 1 வரும். ஆனா பாருங்க, -8 - +7, 7 கேன்சல் ஆச்சுனா 1 வரும். அப்போ -7 மல்டிப்ளை வந்து -1/7 தான். தெரியாதுன்னா ஓகேங்களா? சரி, என்ன பண்ணா 2 நம்பர்ஸ் தனியாக ஒரு நம்பர் இருக்கும். 1 வந்து ஸ்கொயர் ரூட்டு 1 ஒன்ஸ் ஆஸ் 1. ஸோ 1 எடுத்துக்கிறோம், 1 ஒன்ஸ் ஆஸ் 1 போடுறோம், 0 ஆகிடும். அந்த 2 நம்பர்ஸ் அப்படியே 69 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கோஷன் இருக்கிறது இன்டூ 2 பண்ணணும். 1 2 ஒன்ஸ் ஆஸ் 2. இங்கே என்ன நம்பர் வைக்கிறோமோ அந்த நம்பர் அது இங்கேயும் வைக்கணும். ஓகேவா? இந்த 3 எடுத்துக்கிறோம், இன்டூ 3 எடுத்துக்கணும். அப்போ 23 இன்டூ 3 வந்து 69 ஆகும். ஆன்சர் பார்ப்போம். கண்டிப்பாக 13 தான் வரும். ஏன்னா சிம்பிளாக 169 இருந்தது 13 ஸ்கொயர் நமக்கு ஆகுது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் -5 x^7 + 3/7 x^4 -3 x^3 + 7 x^2 - 1. இப்போ இது ஆல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன்ல x^4ஓட கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. x^4ஓட கோஎஃபிஷியன்ட் இது முன்னாடி இருக்கிறது தான். என்னன்னா +3/7 தான் x^7ஓட x^4ஓட கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? +3/7. நெக்ஸ்ட் கேட்டிருக்கா 6x = ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கு. ஸோ 6x = 72. அப்போ எக்ஸ் வேல்யூ சிம்பிள். ஸோ x = 72/6. கேன்சல் பண்ணுங்க, 6 ஒன்ஸ் ஆர் 6, 1 ஒன் 1 2 12 ஆகும், 6 2 ஆர் 12. இப்போ எக்ஸ் வேல்யூ 12. ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து 12 ஆகும். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கோம் டீச்சர்ஸ். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் சார் பார்த்தோம்னா தெரியும். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள், நமக்கு ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா தெரியும். பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர். ஆனால் செமி சர்க்கிள்னா சர்க்கிள் ஆஃப் இல்லையா, அதனால இந்த ஏரியால கூட ஆஃப் பண்ணும். ஸ்கொயர் யூனிட்ஸ் பை ஆர் ஸ்கொயர் பை 2, பை ஆர் ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் செவன்த் க்வெஸ்சன், த லாங்கஸ்ட் சார்ட் ஆஃப் எ சர்க்கிள். சர்க்கிள்ல லாங்கஸ்ட் சார்ட்னா த சார்ட் பாசஸ் த்ரூ தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். அப்ப இது என்ன சொல்றோம்னா டயாமீட்டர் சொல்லுவோம். அப்ப லாங்கஸ்ட் சார்ட் வந்து டயாமீட்டர். லாங்கஸ்ட் சார்ட் வந்து டயாமீட்டர் ஆகும். நெக்ஸ்ட் நம்பர் 1 1 2 3 5 8. அடுத்த நம்பர் என்ன ஆகும் கேட்டிருக்காங்க. சரி, ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி இது வந்து ஃபெபோனாசி சீரிஸ்னு சொல்லுவோம். ஃபெபோனாசி என்னன்னா முன்னாடி 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் நம்பர் வந்துகிட்டே இருக்கும். 1 1க்கு ஒரு முன்னாடி ஒன்று வேணும். 1க்கு 1 தான் வரும். 1 + 1 2, 2 + 1 3, 3 + 2 5, 5 + 3
8 + 5 = 13. அப்படி ஒரு நம்பர் வந்தோம்னா 13 வரும். ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் 3 13. இது வந்து ஃபிபோனாச்சி சீரிஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, -42y³ / 7y² எவ்வளவு கேட்டிருப்பாங்க? இது வந்து இதுல டிவைட் பண்ணு பண்ணுங்க. -42 / 7 y² / 7 6 - 3 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 - 2 -
So 12 power x equal 144. 144 is 12 square the 144. Appo in the bases equal achana, in the powers equal panna. Bases equal achana, in the powers equal panna. Then the x value will be 2 1. X value 2 1 solve. So next part of na. Question number 11. The median category is solve karna. Enna median category is solve karna. Median numbers enna kudukuranga. 17 15, 9, 13, 21, 7, 32. In the numbers, the median contributing. Median contributing, na, first given numbers on the ascending order and descending order. So, ascending order is big number, small number to big number. Small number on the 7, next 9, next 13, 15, 17, 21, and 30. 5, 1, 2, 3, 4, 5, 6, 7 numbers, 1, 2, 3, 4, 5, 6, 7 numbers. So, cut out the number. If a median is simple, in the last one, in the last one, cancel. Next one, cancel. Cancel, cancel. Nadula enna paathana 50. And the 50 is enna solana median. So, median. So, median on the 15. So next problem, which of the following set of measurements will form a triangle? So if you put the measurements, 12 centimeters, 10 centimeters, 25 centimeters. Next one, 9 centimeters, 7 centimeters, 16 centimeters, 23 centimeters, 17 centimeters, 8 centimeters, 5 centimeters, 3 centimeters and 9 centimeters. In the 4 options, எது வந்து triangle form பண்ணனும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் triangle form பண்ணனும்னா ஏதாச்சும் 2 sides add பண்ணா அது கண்டிப்பா third side விட அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஏதாச்சும் the sum of two sides is always greater than the third side. ஓகேவா? அப்படி பார்த்தோம்னா இந்த 2 sides அப்ப 10 plus 12 வந்து பார்த்தோம்னா 22 and 22 and the third side அதிகமா இருக்கும். ஆனா third side 25 க்கு கம்மியா தான் இருக்கும். அப்ப இதனால இது பாசிபிள் ஆகாது. சோ இது பாருங்க 9 ஓ 7 9 7 வந்து 16 third side 16 நம்ம கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஆனா ஈக்குவலா இருக்கும். சோ அப்ப இது கூட நமக்கு என்னன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட் இது பாருங்க 23 சின்ன நம்பர்ஸ் வச்சிருக்கோம். 17 ஒரு 8 17 ஒரு 8 வந்து பார்த்தோம்னா 25 வரும் கிரேட்டர் தென் 23. ஸோ கரெக்டாக இருக்கு. மீச்சு எப்படி பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும். இதுதான் பாசிபிள் ஆகும். வேணும் இதுவும் செக் பண்ணுங்க. 5 ஒரு 3 வந்து 8 8ன்றது 9 கம்மி தான் இருக்கு. ஸோ இதனால இது ஃபார்ம் ஆகும். இதுதான் ஆன்சராக சொல்லிடுவோம். ஸோ அதனால ட்ரையாங்கிள் எப்போ ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம்னா த சம் ஆஃப் டூ சைட்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தார் சைடாக இருந்தால் அதை வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேத்மெட்டிக்ஸில் இருக்கிற ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோ ஒரு 10 வீடியோ சொல்லிட்டு இது ஒரு 10 வீடியோ இருக்கேன் இருக்கிற கொஷின்ஸ். நெக்ஸ்ட் பார்ட். Subscribe for new videos.